வெல்கம் டு பிரெயின் ஓடட் சேனல். என் பேர் அரவிந்த். இன்றைக்கு வீடியோவில் எக்ஸாமுக்கு முன்னாடி நைட் என்னவெல்லாம் யோசிக்கணும், எப்படி யோசிக்கணும், அதுதான் அந்த டாபிக். நான் இந்த வீடியோவில் சொல்கிற 7 விஷயங்களை யோசிச்சிங்கன்னா உங்கள் எக்ஸாமை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பயம் இல்லாமல் நீங்கள் எழுதுவீங்க. 1, எக்ஸாம் நல்லா நடக்க போகுது, க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக இருக்க போகுது, நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிக்கிறேன்னு பாசிட்டிவாக உங்கள் மனசில் யோசிச்சு பாருங்கள். அதை ஒரு காட்சியாக பாருங்கள். இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். 2, இதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்ஸ் நல்லா எழுதியிருப்பீங்க இல்லையா? எப்படி நீங்கள் நல்லா எழுதுனீங்க, அதுக்கு எப்படி நல்ல மார்க் கிடைச்சது, இதை உங்கள் மனசில் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஈஸியான எக்ஸாமை எப்படி நீங்கள் எழுதுனீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இதை திருப்பி திருப்பி யோசிச்சு பாருங்கள். 3, அடுத்த நாள் நடக்கிற எக்ஸாமுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தீங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, எவ்வளோ பெயின் எடுத்து படித்தீங்க, இதை யோசிச்சு பாருங்கள். ஜெயிச்சுடலாம்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். 4, உங்களை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மற்ற யாரை பற்றியும் உங்களுக்கு நினப்பு வரக்கூடாது. குறிப்பாக உங்களை விட அதிக மார்க் வாங்குறவங்கள பற்றின நினப்பே உங்களுக்கு வரக்கூடாது. இந்த நினப்பு உங்களோட பயத்தை அதிகரிக்கும். 5, எக்ஸாமை ஒரு பேய் மாதிரியோ பிசாசு மாதிரியோ பார்க்காதீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பதட்டத்தை கொடுக்கும். அதுக்கு பதிலாக எக்ஸாமை ஒரு சேலஞ்சாக தன்னம்பிக்கையை வளர்த்திக்கிறக்கு ஒரு வாய்ப்பாக பாருங்கள். உங்களை நீங்களே பெட்டராக பார்க்குறதுக்கு இது உதவும். 6, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கஷ்டத்தை எதிர்கொண்டு அதில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வந்திருப்பீங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது அடுத்து வரப்போகிற சவால்களை நல்லபடியாக எதிர்கொள்கிறதுக்கு உங்கள் மனசை தயார்படுத்தும். 7, நல்லா தூங்கணும்னு யோசிங்க. எக்ஸாமை பற்றின கவலை பயம் இதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக தூங்க பாருங்கள். நல்லா தூங்கினா நல்ல ஞாபக சக்தி, கவனிக்கும் திறன் இதெல்லாம் அதிகரிக்கும். வேகமாக படிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேறு லெவல் ஸ்டடி ட்ரிக்ஸ் கற்றுக்கணுமா? உங்கள் மெமரி பவரை பல மடங்கு அதிகரிக்கணுமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அல்ட்ரா மெமரி லைவ் கிளாஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம். கீழே கிளிக் பண்ணி வெப்சைட்டில் போய் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள், கிளாஸில் சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.